அனைவருக்கும் வணக்கம். இது யூகே வி தமிழா, கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்கு முக்கியத்துவம் தர சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பொறியியல் கல்லூரிகளை பற்றி நம்ம வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு அனலைசிஸ் பண்ணிகிட்ருக்கோம். பேஸ்ட் அப்பான் TNEA தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2021. ஸோ கவுன்சிலிங்கில் வந்து ஒவ்வொரு மாவட்டத்தில் கல்லூரிகளும் எத்தனை இடங்கள் நிரம்பிச்சு எத்தனை இடங்கள் நிரம்பலை இப்படின்னு தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வரோம். அந்த சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மாவட்டம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, விழுப்புரம் மாவட்டம். ஸோ விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து மொத்தம் 9 பொறியியல் கல்லூரிகள் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பொறியியல் கல்லூரிகள் வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி கான்ஸ்டிடியூயன் காலேஜஸ்ன்னு சொல்லுவோம், யூசி காலேஜஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகள், அண்ணா பல்கலைக்கழகத்தோட நேரடியாக அவங்க கண்ட்ரோலில் வர கல்லூரிகள் வந்து பார்த்திங்கன்னா 2 கல்லூரிகள் இருக்குது. கிட்டத்தட்ட வேறு எந்த மாவட்டத்துக்குமே இந்த சிறப்பு கிடையாது. பாருங்கள், மற்ற எல்லா மாவட்டத்துலேயும் கூட ஒரு கல்லூரி தான் இருக்குது, சில நிறையா மாவட்டங்களில் கல்லூரிகள் கிடையாது. ஆனால் விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 2 கல்லூரிகள் இருக்குது, மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். ப்ளஸ் 7 தனியார் பொறியியல் கல்லூரிகள் இருக்குது. ஸோ மொத்தம் 9 பொறியியல் கல்லூரிகள் இருக்குது. வாங்க, அந்த 9 பொறியியல் கல்லூரிகளை பற்றியும் நம்ம வந்து பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பார்க்க போகிற கல்லூரி என்ன பார்த்திங்கன்னா, யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம் காக்குப்பம். ஸோ 2008 ஆரம்பிக்கப்பட்ட பொறியியல் கல்லூரி, 5 கோர்ஸ் இருக்குது, மொத்தம் 300 சீட்டு. அதில் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு கொடுத்த சீட்டு 276. இதில் முதல் ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா 12 சீட்டு முடிஞ்சிருக்கு. ரெண்டாவது ரவுண்டில் 110 சீட்டு, மூணாவது ரவுண்டில் 65 சீட்டு, நாலாவது ரவுண்டில் 48 சீட்டு, அஞ்சாவது ரவுண்டில் 3 சீட்டு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டாவது ரவுண்டில் தான் 39.9, கிட்டத்தட்ட 40% சீட்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து ஃபுல் ஆகியிருக்கு. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 238 சீட்டு ஃபுல் ஆகிருக்கு. எத்தனை சீட்டில்? 276 சீட்டில். இது எவ்வளோ சதவீதம்னு பார்த்திங்கன்னா 86.2% சீட்ஸ் ஆகும். இதில் எத்தனை சீட்டு ஃபுல் ஆகலைன்னு பார்த்திங்கன்னா 38 சீட்டு ஃபுல் ஆகலை. இது எவ்வளோ சதவீதம்னு பார்த்திங்கன்னா 13.8% சீட்ஸ் வந்து இவங்களுக்கு ஃபில் ஆகலை. அடுத்து பாருங்கள், அடுத்த யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எதுன்னு பார்த்திங்கன்னா திண்டிவனத்தில் இருக்குது. ஸோ இது 2008 ஆரம்பிக்கப்பட்ட பொறியியல் கல்லூரி, 5 கோர்ஸ் இருக்குது, 300 சீட்டு. இதில் 277 சீட் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் ஒதுக்கியிருக்காங்க. முதல் ரவுண்டில் வெறும் 6 சீட்டு மட்டும் தான் ஃபுல் ஆயிருக்கு. ரெண்டாவது ரவுண்டு 77 சீட்டு ஃபுல் ஆயிருக்கு. மூணாவது ரவுண்டு 83 சீட்டு ஃபுல் ஆயிருக்கு. நாலாவது ரவுண்டு பார்த்திங்கன்னா 44 சீட்டு ஃபுல் ஆயிருக்கு. அஞ்சாவது ரவுண்டு வந்து 11 சீட்டு ஃபுல் ஆயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ரெண்டாவது ரவுண்ட்லேயும் மூணாவது ரவுண்ட்லேயும் தான் இவங்களுக்கு ஓரளவுக்கு சீட்ஸ் ஃபுல் ஆயிருக்கு. ஸோ 277 சீட்டில் 221 சீட்டு ஃபுல் ஆயிருக்கு. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 79.8% சீட்ஸ் வந்து ஃபுல் ஆயிருக்கு. அதே சமயத்தில் வந்து பாருங்கள், நம்மளுக்கு எவ்வளோ சீட்ஸ் ஃபில் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56 சீட் ஃபில் ஆகலை. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20.2% சீட்ஸ் வந்து ஃபில் ஆகலை. அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரி என்னென்னு பார்த்தீங்கன்னா IFET காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கங்கரம்பாளையம். ஸோ 1998 ஆரம்பிக்கப்பட்ட மிக பழமையான கல்லூரி, 6 கோர்ஸ் வந்து நடத்துகிறாங்க, 660 சீட் டோட்டலாக. இல்லை இன்ஜினியரிங் அகாடமிக் கவுன்சிலிங் கொடுத்து 393 சீட் வந்து கொடுத்தாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட் ரவுண்டில் 2 சீட்டு, ரெண்டாவது ரவுண்டு 25 சீட்டு, மூணாவது ரவுண்டு 105, நாலாவது ரவுண்டு 157, அஞ்சாவது ரவுண்டு 7 சீட்டு. ஸோ கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலாவது ரவுண்டில் தான் கிட்டத்தட்ட 39.9% சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு. இவங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ் ஃபில் ஆயிருக்குன்னு பாருங்கள், 296 சீட் ஃபில் ஆயிருக்கு. இது எவ்வளோ சதவீதம் பார்த்திங்கன்னா 75.3% சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு. எத்தனை சீட்டு ஃபில் ஆகலை அப்படின்னு பார்த்திங்கன்னா 97 சீட்டு ஃபில் ஆகலை. இது எவ்வளோ சதவீதம்னு பார்த்திங்கன்னா 25% சீட்ஸ் வந்து இவங்களுக்கு ஃபில் ஆகலை. நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய கல்லூரி என்ன பார்த்திங்கன்னா மயிலம் இன்ஜினியரிங் காலேஜ் விழுப்புரம். 1998 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, 6 கோர்ஸ் நடத்துகிறாங்க, 720 சீட் டோட்டலாக. இதில் அகாடமிக் கவுன்சிலிங்கே இவங்க 646 சீட்டு கொடுத்துட்டாங்க. முதல் ரவுண்டு பாருங்கள், 6 சீட்டு, ரெண்டாவது ரவுண்டு 41 சீட்டு, மூணாவது ரவுண்டு 94 சீட்டு, நாலாவது ரவுண்டு 243 சீட்டு ஃபில் ஆயிருக்கு, அஞ்சாவது ரவுண்டு 40 சீட்டு ஃபில் ஆயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட நாலாவது ரவுண்டில் தான் இவங்களுக்கு 38% சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு. ஸோ டோட்டலாக எவ்வளோ சீட்ஸ் இவங்களுக்கு ஃபில் ஆயிருக்குன்னு பார்த்திங்கன்னா 424 சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு. இது எவ்வளோ சதவீதம்னு பார்த்திங்கன்னா 65.6% சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு. எத்தனை சீட்ஸ் வந்து ஃபில் ஆகலை அப்படின்னு பார்த்திங்கன்னா 222 சீட் ஃபில் ஆகலை. இது எவ்வளோ சதவீதம் பாருங்கள், 35% சீட்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து ஃபில் ஆகலை. நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய கல்லூரி என்ன பார்த்திங்கன்னா விஆர்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அரசு. 1994 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரி, 5 கோர்ஸ் நடத்துகிறாங்க, மொத்தம் 420 சீட்டு. இதில் 378 சீட் வந்து கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க, 10 சீட் வந்து ஒகேஷனல் கவுன்சிலிங், அதில் ஒரு சீட்டு தான் ஃபுல்லாக இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரு சீட்டு, ரெண்டாவது ரவுண்டு ஒரு சீட்டு, மூணாவது ரவுண்டு 18 சீட்டு, நாலாவது ரவுண்டு 142 சீட்டு, அஞ்சாவது ரவுண்டு 41 சீட்டு. ஸோ கிட்டத்தட்ட பாருங்கள், நாலாவது ரவுண்டில் தான் இவங்களுக்கு 38% சீட்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 378 சீட்டுக்கு 203 சீட்டு ஃபுல்லாக இருக்குது.
இது எவ்வளோ சதவீத சீட்ஸ் ஃபில் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 53.7% சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு. ஸோ எத்தனை சீட்டு ஃபில் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 175 சீட்டு ஃபில் ஆகலை. இது எவ்வளோ சதவீதம் பார்த்தீங்கன்னா 46.3% சீட்ஸ் வந்து ஃபில் ஆகலை. நெக்ஸ்ட் பாருங்கள், சூர்யா குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ் விழுப்புரம், 2008 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பொறியியல் கல்லூரி, 7 கோர்ஸ் நடத்துகிறாங்க, 480 சீட்டு. அகாடமிக் கவுன்சிலிங் கொடுத்தது 347 சீட்டு. ஃபஸ்ட் ரவுண்ட் எதுவும் ஃபில் ஆகலை, செகண்ட் ரவுண்ட் 1 சீட்டு, தேர்ட் ரவுண்ட் 9 சீட்டு, ஃபோர்த் ரவுண்ட் 44 சீட்டு, அஞ்சாவது ரவுண்ட் 24 சீட்டு. ஸோ கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த் ரவுண்டில் தான் அது வெறும் 13% சீட்ஸ் மட்டும் தான் ஃபில் ஆயிருக்கு. ஸோ டோட்டலாக எத்தனை சீட்டு இவங்களுக்கு வந்து ஃபில் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா 78 சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 22.5% சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு. 269 சீட்ஸ் ஃபில் ஆகலை. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 77.5% சீட்ஸ் வந்து ஃபில் ஆகலை. நெக்ஸ்ட் பாருங்கள், ஏஆர் இன்ஜினியரிங் காலேஜ் விழுப்புரம். ஸோ 2008 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பொறியியல் கல்லூரி, 5 கோர்ஸ் நடத்துகிறாங்க, 210 சீட்டு. அகாடமிக் கவுன்சிலிங்க்கு 190 சீட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் எது ஃபில் ஆகலை, செகண்ட் ரவுண்ட் எது ஃபில் ஆகலை, தேர்ட் ரவுண்ட் 9 சீட்டு ஃபில் ஆயிருக்கு, ஃபோர்த் ரவுண்ட் 35 சீட்டு ஃபில் ஆயிருக்கு, ஃபிஃப்த் ரவுண்ட் 18 சீட்டு ஃபில் ஆயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எத்தனை சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா 62 சீட்டு ஃபில் ஆயிருக்கு. இது எவ்வளோ சதவீதம்னு பார்த்திங்கன்னா 32.6% சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு. 128 சீட்டு ஃபில் ஆகலை. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 67.4% சீட்ஸ் வந்து ஃபில் ஆகலை. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரங்கபூபதி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் செஞ்சி. ஸோ கிட்டத்தட்ட 2009 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பொறியியல் கல்லூரி, 5 கோர்ஸ் நடத்துகிறாங்க, 360 சீட்டு. அதில் அகாடமிக் கவுன்சிலிங் கொடுத்தது 240 சீட்டு. ஃபஸ்ட்டு 2 ரவுண்ட் எதுவும் ஃபில் ஆகலை, தேர்ட் ரவுண்டில் ஒருத்தர் எடுத்திருக்காங்க, ஃபோர்த் ரவுண்டு 9 பேர், ஃபிஃப்த் ரவுண்டு 19 பேர். மொத்தம் இது எத்தனை சீட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா 29 சீட்ஸ், 12% சீட்ஸ் வந்து தான் ஃபில் ஆகிருக்கு. 211 சீட்டு ஃபில் ஆகலை. இது எவ்வளோ சதவீதம்னு பார்த்திங்கன்னா 88% சீட்ஸ் வந்து ஃபில் ஆகலை. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கல்லூரி என்னென்னு பாருங்கள், சரஸ்வதி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. 2010 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பொறியியல் கல்லூரி, 5 கோர்ஸ் நடத்துகிறாங்க, 270 சீட்டு. இதில் 223 சீட் வந்து அகாடமிக் கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 ரவுண்டு எது ஃபில் ஆகலை, தேர்ட் ரவுண்டில் 1 சீட்டு ஃபில் ஆயிருக்கு, மூணாவது ரவுண்டில் 13 சீட்டு ஃபில் ஆயிருக்கு, சாரி 4வது ரவுண்டில், 5வது ரவுண்டில் 15 சீட்டு ஃபில் ஆயிருக்கு. ஸோ டோட்டலாக இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 29 சீட்டு ஃபில் ஆயிருக்கு. இது எத்தனை சதவீதம்னு பார்த்திங்கன்னா 13% சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு. அடுத்து எத்தனை சீட்ஸ் வந்து ஃபில் ஆகலை அப்படின்னு பார்த்திங்கன்னா 194 சீட்ஸ் ஃபில் ஆகலை. இது எவ்வளோ சதவீதம்னு பாருங்கள், 87% சீட்ஸ் வந்து ஃபில் ஆகலை. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகளை பற்றின தகவல்கள். மேலும் இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்க பொறியியல் கல்லூரிகளும் இந்த 2021 இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க, அவங்களோட கல்லூரிகளை எத்தனை மாணவர்கள் தேர்ந்தெடுத்தாங்க தேர்ந்தெடுக்கலை அப்படிங்கிற வீடியோஸை வந்து கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இதை பற்றின தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த யூகேவி தமிழாங்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த தகவல்கள் தொடர்ச்சியாக வரும். இன்னும் மற்ற மாவட்டத்தோட பொறியியல் கல்லூரிகளை பற்றின தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த சேனலை வந்து கிளிக் பண்ணி வீடியோஸில் போனீங்கன்னா எல்லா மாவட்டத்தில் இருக்க பொறியியல் கல்லூரிகளை பற்றியும் அனாலிசிஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம், அது வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். மேலும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.